திராவிட மாடல்ங்கிற அர்த்தமே அவருக்கு புரியலை. திராவிட மாடல்ங்கிறது நாம் என்ன சொல்கிறோன்னா சமத்துவம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று வள்ளுவர் சொன்னது தான் திராவிட மாடல். அந்த திராவிட மாடல் அரசை நாம் ஏன் வந்து நடத்துகிறோன்னு சொல்கிறோன்னா, இங்கே இருக்கிற எல்லோரையும் சமமாக நினச்சி எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கணுங்கிற மாதிரி நாம் செய்கிறோம். யாரும் சமுதாயத்தில் விடுபட்டு போகக்கூடாதுங்கிற அந்த எண்ணத்தில் செய்கிறோம். இதுதான் திராவிட மாடல். ஆனால் திராவிட மாடல் நீர்ந்து போன விஷயம்னு அவர் சொல்கிறார், பழைய விஷயம்னு அவர் சொல்கிறாருன்னா, மறுபடியும் அவர் வந்து மனு தர்ம மாடலை கொண்டு போகிறாராங்கிற கேள்வி தான் வருது. மனு தர்ம மாடலில் வந்து மற்றவர்கள்லாம் படிக்கக்கூடாது, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கெல்லாம் கல்வி மறுக்கப்பட்ட மாடல், வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்ட மாடல் அது. இப்போ நாம் சொல்கிற திராவிட மாடல் அனைவருக்கும் எல்லா உரிமைகளும் உண்டுன்னு சொல்கிற மாடல். பல திட்டங்களை ஒன்றிய அரசு செஞ்சுக்கிட்டு வர்றது, இடஒதுக்கீட்டில் கூட 27% இடஒதுக்கீடு நீதிமன்றங்கள் வழங்கியிருந்தாலும், எந்த பெரிய நிறுவனத்திலும் அரசு நிறுவனத்திலையும் 27% பிற்படுத்தப்பட்டவர் இல்லை. அவங்க அதை திட்டம் போட்டு அதை தடுக்கிறாங்க, தவிர்க்கிறாங்க. அதே போல் உயர் பதவிகளில் பிற்படுத்தப்பட்டோர் இல்லை. இதுதான் அவங்க சொல்கிற மாடல். இதுக்கு எதிரானது தான் திராவிட மாடல் எல்லாம். அதனால் அவர் சொல்கிறது வந்து மீண்டும் இங்கே ஒரு மனு தர்ம மாடலை தான் சரி, திராவிட மாடல் தவறுன்னு சொல்கிறது அவர் பிஜேபியோடைய கொள்கையை, ஆர்எஸ்எஸோடைய கொள்கையை இங்கே சொல்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். நிதியமைச்சர் சொன்னது ஒன்று தான். நிதியமைச்சர் என்ன சொன்னார்னா, எங்கள்கிட்ட நாங்கள் 5 கோடி கொடுத்தோம், அதில் வந்து அவர் வந்து ஒரு நிறுவனத்துக்கு, ஒரு அவங்க எந்த நிறுவனமாக இருந்தாலும் அந்த நிறுவனத்துக்கு அதுலேருந்து பணம் கொடுக்குறார். இது நாங்கள் ஆளுநருக்கு கொடுத்த பணத்தை அவர் வந்து அது டொனேஷனாக கொடுத்து அவர் நல்ல பேர் வாங்கிட்டு போகிறாரு. ஒரு அரசாங்கம் வந்து ஆளுநருக்குன்னு செலவினங்களை ஒதுக்கும் பொழுது அதுலேருந்து அவர் செய்யக்கூடாது. அவர் உதவி செய்யணுன்னா அவருக்கு வர்ற சம்பளத்துலேருந்து கொடுக்கணும். மாநில அரசுக்கிட்ட வாங்கி தனியாக அதிகமாக நிதி வாங்கி அதை செலவு பண்ணுறதுங்கிறது முறையற்றது. அதை தான் சொன்னார் நிதியமைச்சர். இவர் இவ்வளோ வாங்கியிருக்காரு, இதில் வந்து அவ்வளோ அவங்க இந்த நிறுவனத்துக்கு, அக்ஷயாவுக்கு இவ்வளோ, அக்ஷய பாத்திரங்கிற அமைப்புக்கு இவ்வளோ பணம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு அவர் அந்த பெருமையை தேடுறதுக்காக அதை செய்கிறார். இதை அவர் சொன்னார், நிதியமைச்சர் சொன்னார், நான் வாங்கவே இல்லைன்னு இவர் சொல்லலை. நான் சரியாக தான் வாங்கினேன், சரியாக தான் கணக்கு வச்சுருக்கேன்னு அக்ஷய பாத்திரா நிறுவனத்தை பற்றி பேசுகிறாரே தவிர, இவருடைய செயல்பாடுகளை பற்றி சரியாக அவர் சரியான விளக்கம் கொடுக்கல. இப்போ இது வந்து பார்த்தா சட்டப்பேரவையில் அவர் வந்து அமைச்சர் சொன்னது, அது ஆளுநர் வந்து நேரடியாகவோ வந்து முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கலாம், இல்லை அமைச்சரை கூப்பிட்டு கேட்டிருக்கலாம், அதுக்கு விளக்கம். ஆனால் வந்து பொது வெளியில் ஒரு பத்திரிகையில் இந்த மாதிரி சொல்கிறது வந்து திமுக அரசுக்கு ஒரு அவப்பெயர் உண்டாகணுன்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்காரு. என்ன ஒரு செயல்பாடு? அடிப்படை கொள்கையிலிருந்தே அவர் எல்லாத்துலேயுமே முரண்பட்டு பேசுகிறார். இன்றைக்கி இல்லை, அவர் தொடர்ந்து பேசி வருகிறார், தொடர்ந்து இதே தான் பேசுகிறார். எல்லா நிலைகளிலும் அவர் வந்து அடிப்படை கொள்கையில் அரசியலில் ஈடுபடுறார். எங்கிட்ட பில்லு 2 பில்லு தான் இருக்குறாரு. 20 வருஷமாக வந்து மாணவர்களுக்கு, தமிழக மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லைங்கிறாரு. வேறு எந்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு இவங்க கொடுத்துருக்காங்க? 2 கோடி பேருக்கு ஆண்டுக்கு வேலை கொடுப்போம்னு பிஜேபி அரசு சொன்னிச்சு. எவ்வளோ வேலைவாய்ப்பை உருவாக்கியிருக்கிறாங்க? இங்கே நாம் வந்து புதிய தொழில் நிறுவனங்களை தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கிறோம், அதில் வேலைவாய்ப்புகள் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் படித்த மாணவர்கள் தமிழ்நாட்டில் வேலை கொடுக்கலங்கிறது என்ன, மற்ற மாநிலங்களில் வேலைவாய்ப்பு இருக்கா? அது இல்லாததுனால அவ்வளோ பேர் வட மாநிலங்கள்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க. தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான வட மாநிலத்துக்காரர்களுக்கு வேலை கொடுத்து வச்சுருக்கிறோமே. இவர் அது மாநில அரசு மீறி குறை சொல்லணுங்கிறதுக்காக வேலைவாய்ப்பை பற்றி பேசுகிறாரு, சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிறாரு. சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிறதுக்கே உங்களுக்கு தகுதி இல்லை. காரணம் என்னென்னா, இந்த ஒரு எனக்கு தெரிந்த இந்த ஒரு மாத காலத்தில் பல குற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றன. அத்தனை குற்றங்களும் கைது செய்யப்பட்டவர்கள் பாஜக உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். பணத்தை ஏமாற்றுவதிலிருந்து பெண்களை தவறாக நடந்து கொள்வதை, பெரும்பாலான குற்றவாளிகள் பாஜகவில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள், அண்ணாமலைக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள். அப்போ குற்றம் ஏன் அதிகரித்தது? இவங்களால் தான். அதே போல் கல்வித்தரம், கல்வித்தரம் 1976 வரைக்கும் கல்விங்கிறது மாநில பட்டியலில் இருந்தது. 76ல் அது மத்திய பட்டியலுக்கு மாறினதுக்கு அப்புறம் தான் இந்த குழப்பங்கள்லாம் வருது. மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொடுங்கன்னு தான் நாங்கள் வற்புறுத்துகிறோம், ஆனால் அவங்க மறுக்கிறாங்க. இப்போ மேலும் புதிய கல்வி திட்டம் கொள்கைன்னு சொல்லி ஒன்று அறிமுகப்படுத்தி
அதன் மூலமாக இருக்கிற மொத்த இங்கே தமிழ்நாட்டில் உள்ள தரமான கல்வியை மாற்றி, ஏன்னா அந்த இந்த கல்வி திட்டம் தான் பல வட மாநிலங்களில் இருக்குது. ஏன் வட மாநிலங்கள் முன்னேறலை கல்வியில்? ஏன் தமிழ்நாடு அளவுக்கு முன்னேறலவங்க? இங்கே ரெண்டும் இருக்குது, தமிழ் மாநில கல்வி திட்டமும் இருக்குது, மத்திய ஒன்றிய கல்வி திட்டமும் இருக்குது, சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கே வந்து பெரிய அளவில் இதுவரையும் இலவசமாக, தமிழ்நாட்டில் இலவசமாக கல்வி கற்றவர்கள் 76 வரை இலவசமாக கல்வி கற்றவர்கள் இப்பொழுது லட்சக்கணக்கான ரூபாய் செலவழித்து கல்வி கற்கும் நிலையை உருவாக்கியது. இந்த கல்வியை பொதுப்பட்டியலுக்கு எடுத்து போனதுக்கு பிறகுதான் நேர்ந்தது. அதனால் எல்லாத்துக்குமே வந்து இவங்க மாநில அரசுகளின் உரிமையை பறிக்கிறேன்னு சொல்லி இந்த மாநில அரசில் நடந்து வந்த சில நல்ல காரியங்களை கெடுக்கிறார்கள். இப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா நடவடிக்கை, இப்போ ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மசோதாக்களை வந்து சட்டப்பேரவை நம்ம தீர்மானம் நிறைவேற்றி கொடுக்குறது வந்து கிடப்பில் போடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்லைட் அளவு சர்ச்சைக்குரிய பேசுகிறாரு. இப்போ இந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுத்து பகிரங்கமாக இது பண்ணுறது எல்லாமே பொது வழியில் வந்து பேசியிருக்காரு. ஒட்டுமொத்தமாக எப்படி பார்க்குறீங்க சார் இவருடைய செயல்? இவர் ஒரு ஆளுநராக அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற உரிமைகளின்படி அவர் அதைகளை மீறி நடந்துகிறார். இவருக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் மீது மரியாதை இல்லை, அதை பற்றிய கவலை இல்லை, அக்கறை இல்லை. காரணம், அவர் என்ன தவறு செய்தாலும் அவரை பாதுகாப்பதற்கு ஒரு கட்சி அங்கே இருக்கிறது என்ற எண்ணத்தோடு நடந்து கொள்கிறார். இவர் மட்டுமல்ல, பொதுவாக எதிர்கட்சிகள் ஆளும் எல்லா மாநிலங்களிலும் உள்ள ஆளுநர்கள் தன்னிச்சையாக நடந்து கொள்கிறார்கள். ஒரு ஆளுநர் ஒரு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு தீர்மானத்தையோ அல்லது ஒரு மசோதாவையோ ஆளுநரிடம் வந்தால் அதிலே சட்டத்துக்கு மாறான ஏதேனும் ஒன்று இருந்தால் அதை அந்த குறிப்பிட்டு இது சட்ட அரசியலமைப்பு சட்டத்துக்கு மாறானது அல்லது இது மத்திய அரசு இயற்றியுள்ள சட்டத்துக்கு மாறானது என்று குறிப்பிட்டு உடனடியாக மாநில அரசுக்கு அனுப்ப வேண்டும், அல்லது அதை ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றி கையொப்பமிட்டு அனுப்ப வேண்டும். இது ரெண்டு தான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிற விதிகள், இதுதான் மாநில ஆளுநருடைய அதிகாரம். ஆனால் அதை அப்படியே கையிலே வச்சுருந்து, அதை கையில் வச்சுருந்தாலே அதை நான் ஏற்றுக்கலைன்னா, நீங்கள் ஏற்றுக்கிற அதிகாரம், ஏற்றுக்கிற உரிமை, ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது உங்கள் உரிமை இல்லை. அரசியலமைப்பு சட்டம் அப்படி சொல்லவில்லை. அரசியலமைப்பு சட்டம் விதிகளுக்கு மாறாக இருந்தால் அதை மீண்டும் அனுப்பி சரி செய்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறது, அல்லது விதிகளுக்கு உட்பட்டு இருந்தால் கையொப்பமிடம் என்று சொல்கிறது. ஒப்புதல் அளிப்பது தான் மாநில ஆளுநரின் கடமை. ஏனென்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவை ஒரு சட்டத்தை நிறைவேற்றி அல்லது ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்புகிறது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம்னா, இந்த ஆன்லைன் ரம்மி விவகாரத்தில் ஆளுநர் ஒரு அவசர சட்டம் பிறப்பிக்கிறார். அது ஆளுநர் பிறப்பிப்பது, மாநில அரசின் அனுமதி பரிந்துரையின் பேரில் ஆளுநர் பிறப்பிக்கிறார். அதே சட்டம், எந்த அவசர சட்டமும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் சட்டமன்ற அனுமதியை பெற வேண்டும். அப்படி சட்டமன்ற அனுமதியை பெற்று திரும்ப அவர்களிடம் அனுப்பும் பொழுது அதுக்கு அனுமதி மறுக்கிறார். அதற்கிடையே ஒரு செய்தி, ஆளுநரை இந்த ஆன்லைன் ரம்மி நடத்துகிற மக்கள் சந்தித்தார்கள் என்ற ஒரு செய்தி ஊடகங்களில் வருகிறது. இப்போ என்ன நினைப்பாங்க மக்கள்? இவர் வந்து அவங்க சந்தித்ததுக்கப்புறம் இவரே பிறப்பித்த அவசர சட்டத்திற்கு இவரே அனுமதி கொடுக்க மறுக்கிறார் என்றால் என்ன நடந்திருக்கும் என்ற சந்தேகம் வரும் அல்லவா? இதெல்லாம் ஆளுநருடைய நடவடிக்கைக்கு மாறானது. ஒரு அவசர சட்டத்தை அறிமுகப்படுத்தும் பொழுதே அது முடியாது என்று சொல்லியிருக்க வேண்டும். அதே சட்டத்தை அரசியலமைப்பு சட்டத்தின் தேவைப்படி மீண்டும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பும்பொழுது அதை உடனடியாக கையொப்பமிட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதிலேயே முரண்பாடு காட்டுகிறார். எனவே இவர் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக அதற்கு மாறாக அதை மீறி தன்னிச்சையாக இவர் செயல்படுகிறார் இந்த ஆளுநர். அது மட்டும் இல்லாமல் இவர் நிறைய பேசுகிறார். அரசியல் பேசக்கூடாது, ஆளுநர்கள் இங்கே அரசியல்வாதிகள் அல்ல, ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டவர்கள், ஒரு பெரிய பொறுப்புக்கு நியமிக்கப்பட்டவர்கள். அந்த பொறுப்பே கூடாது என்பது எங்களுடைய கொள்கையாக இருந்தாலும் அரசியலமைப்பு சட்டத்திலே ஆளுநர் என்ற பதவி இருக்கும் வரை அதற்கு மதிப்பு கொடுக்கிறோம். ஆனால் அந்த மதிப்பை காப்பாற்றிக்கொள்ள இவர் தவறுகிறார்.